வணக்கம் நியூஸ் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வெல்லும் சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியின் விருந்தினர் மாண்புமிகு தமிழக தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் அவர்கள் வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் கொரோனா ஒரு பெருந்தொற்று ஒரு பாண்டமிக் தமிழகத்துல இன்னும் கூட தொற்று எண்ணிக்கைகள் அதிகமாக பதிவாகிட்டே வருது ஊரடங்கு அமலில் இருக்கிறது ஆனால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தளர்வுகள் மிக அதிகமாக இருக்கிறது அது சரியான முறைன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்கள் சொன்ன கருத்து கொரோனாவில் தமிழகத்தின் பாதிப்பு எவ்வளவு அப்படின்றதில் நீங்கள் சொன்னது ரைட் தான் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழகம் முதல் மூன்று இடங்களில் இருக்கின்றது நிஜம்தான் மகாராஷ்டிராவுக்கும் ஆந்திராவுக்கும் அடுத்து நம்ம வந்து மொத்த பாதிப்பாளர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும் இது நிஜம்தான் பட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா எப்படி வந்து தமிழக அரசாங்கம் இதை பொறுத்த வரைக்கும் இறப்பு விகிதத்தை இவ்வளவு குறையா வச்சிருக்கிறது காரணமே அரசாங்கம் தக்க நேரத்துல எடுத்த சரியான நடவடிக்கை ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம படிப்படியா மேற்கொண்டு வரக்கூடிய தளர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நாம செஞ்சிருக்கிற இ பாஸ் தளர்வு பொது போக்குவரத்தை அனுமதித்திருப்பது மத வழிபாட்டு தலங்களுக்கு அனுமதி கொடுத்திருப்பது அப்படிங்கிறது இருபது தளர்வுகள் இருபது தளர்வுகள் கொடுத்திருக்கும் அது அந்த தளர்வுகள் அப்படிங்கிறது எதுவும் நிபந்தனையின் அடிப்படையில கொடுக்கப்பட்ட தளர்வு கண்டிப்பா ங்க மத்திய அரசாங்கம் அறிவித்த பல தடர்வுகளை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலை உங்களுக்கு தெரியும் ஈவன் யோகா மையங்கள்லாம் கூட ஒரு மாதத்திற்கு முன்னால் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டது மத்திய அரசாங்கத்தால் நம்ம வந்து இப்போதான் அந்த தளர்வுகள் இந்த இருபதில் ஒன்றா தான் யோகா மையங்கள் அலோவ் பண்ணியிருக்கிறோம் பல தளர்வுகள் மத்திய அரசாங்கம் அறிவித்ததை நாம் வந்து நம்ம எண்ணத்தில் கிரவுண்ட் லெவலில் எப்படி இருக்கின்றதை வச்சு நம்ம தடுத்து நின்றோம் ஈவன் இ பாஸ் கூட இரண்டு வாரங்களுக்கு முன்னாலே மாநில மி மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருச்சை ஸ்டேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடாதுன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க நம்ம வந்து பதினைந்து நாளுக்கு தான் அதை விரிச்சிருக்கிறோம் இந்த தொடர்புகள்ல இதுவும் கூட போதாது அப்படின்றது பலருடைய எண்ணமா இருக்கு இல்ல இந்த கேள்வி எழுவதற்கான காரணம் ஏன் அப்படின்னா இது நிபந்தனையின் காரணமாகவா அப்படின்னாலும் மத்திய அரசு ஒரு உத்தரவு போடும்போது மாநில அரசு மருத்துவ குழுவோட ஆராய்வு எல்லாத்தையும் சேர்த்து ஆமா ஆலோசனை ஆலோசனை நடத்தி தான் செய்யறாங்க ஆனா மத்திய அரசு இந்த முறை இந்த ஃபோர் பாயிண்ட் போ அனௌன்ஸ்மென்ட் கொடுக்கும் மட்டும் அஹ் மத்திய அரசிடம் கேட்டுத்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடுத்தம் தந்தாங்க சார் இல்லைன்னு சொன்ன ஹோம் மினிஸ்ட்ரி லெட்டர் எழுதுனாங்க ஆனால் ஹோம் மினிஸ்ட்ரி லெட்டர் வந்தது மெயினாக வந்து இ பாஸ்க்காக ஓகே இ பாஸ் வந்து மாநிலங்களுக்கு இடையே மூவ்மெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் அன்ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து கண்டிப்பாக எழுதுனாங்க லெட்டர் வந்து நம்ம துறைகளுக்கு எழுதுனாங்க இது நிஜம்தான் ஆனால் முதல்வர் எந்த ஒரு ப்ரெஷரும் இருந்து வந்தாலும் மக்கள் உயிர் சார்ந்த விஷயம்ன்றதுனால எந்த அளவுக்கு தளர்வுகள் தர முடியுமோ அந்த அளவுக்கு தான் தந்துட்டு இருக்கிறோம் ஊரடங்கு பெருமளவு தளர்வுகள் கொண்டு வந்தாச்சு ஆனாலும் கூட செப்டம்பர் இறுதி வரைக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அமல்ல இருக்கும் அப்படின்னு அரசு சொல்வதன் பின்னணியில அரசியல் இருக்கு அப்படிங்கிறாங்க திமுக ரொம்ப நல்ல கேள்வி முதல் கேள்வியை சேர்த்துதோட பாருங்க மத்திய அரசாங்கம் சொல்லுது எடுத்துருங்க அரசியல் நிகழ்வுகள் கூட எழுபத்தஞ்சு பேர் நூறு பேர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு நாங்க என்ன சொன்னோம் பண்ணாதீங்கன்னு சொல்றோம் நீங்கள் மத்திய அரசாங்கத்திலே அழுத்தம்னு சொன்னால் இன்னியார் நாங்கள் அலோவ் பண்ணியிருக்கோம்ல மத ஊர்வலங்கள் அரசியல் ஊர்வலங்கள் அரசியல் கூட்டங்கள் எல்லாமே நூறு பேர் வரைக்கும் பண்ணலான்னு மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க நாங்கள் அலோவ் பண்ணலையே ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு அதை அலோவ் பண்ணக்கூடாதுனு நினைக்கிறோம் அலோவ் பண்ணோம்னா சார் எதெல்லாம் வந்து அத்தியாவசியம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இப்போ தளர்வுகள் கொடுத்துருக்கோம் சார் இப்போ நாங்கள் பலது கேட்டோம் மியூசியம்ஸ் கேட்டோம் புராதன சின்னங்கள் கேட்டோம் அதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் அலோவ் பண்ணது நம்ம அலோவ் பண்ணலைங்க இப்போ இந்த பொதுக்கூட்டங்கள் ஊர்வலம் போய் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது இதுக்கெல்லாம் மத்திய அரசு அலோவ் பண்ணியிருக்கு நாங்கள் அலோ பண்ணலை ஏன்னா அன்றைக்கி தேதிக்கு அது சரியில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம் வாழ்வாதாரத்துக்கு எது உறுதிப்படுத்தணுமோ மனிதர்கள் நம்பிக்கை பல ச மதங்களும் மத தலைவர்களும் கேட்டுகிட்டே இருக்காங்க இங்கே திறந்து விடுங்க அங்கே போனால் வந்து சாமியை பார்த்தானா அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இது வராது சரியான சமூக வேலைகள் கொண்டு வரும் அதுலயுமே கூட சர்ச்சை எழுந்தது ஒரு ஒரு மாத காலத்திற்கு முன்னதாக டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டது நீங்க டாஸ்மாக் கடைகளை திறந்துட்டீங்க அங்க கூட்டம் வருது அங்கிருந்து கொரோனா பரவுகிறது நீங்க ஏன் வந்து கோயில்களை திறக்க கூடாது பொது போக்குவரத்தை விடக்கூடாதுங்கிற மாதிரியான கேள்வி இல்லாமல் வந்துச்சு கம்பாரிசன்ஸ் வந்து எதை கம்பேர் பண்ண முடியுமோ அதை பண்ணனும் நீங்க வந்து பாருங்க டாஸ்மாக் திறக்க வேண்டி எத்தனை இடங்களில் சானிடைசர் குடித்து இறந்தார்கள் உங்களுக்கு தெரியும் ஓகே தேவையே இல்லாமல் இந்த கம்பாரிசன்ஸ் வந்து முறையில் டாஸ்மாகை சிறுக சிறுக குறைக்கிறது அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு இதுவரைக்கும் ரெண்டாயிரம் கடைகளுக்கு மேலே நாங்கள் மூடி இருக்கிறோம் கடை திறந்துருக்கிற டயத்தை குறைச்சிருக்கிறோம் சிறுக சிறுக இதை வந்து அந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் செஞ்சு குறைக்கிறது அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுங்க அம்மா அறிவித்த முடிவு ஆனால் இந்த நேரத்தில் வந்து மக்கள் சில இடங்களில் சானிடைசரில் இருக்கிற ஆல்கஹாலை குடித்து மரணம் மீதும் அளவுக்கு இருக்கிறப்ப நாங்கள் திறக்கிறது அத்தியாவசியம்னு பாலிசி டிசிஷன் எடுத்து நாங்கள் திறந்துருக்கோம் இல்லை அந்த பின்னணியில் அரசியல் இருக்கு அப்படின்னு திமுக சொல்றதனுடைய இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா முதலமைச்சர் எல்லா மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் ஆய்வு நடத்துகிறார் திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் நலத்திட்ட உதவிகளை கொடுக்கிறாரு எல்லா அமைச்சர்களும் அவங்கவுங்க சொந்த மாவட்டத்துக்கு போகிறாங்க அங்கே நடக்கக்கூடிய பணிகளை பார்க்கிறாங்க நலத்திட்ட உதவிகளை கொடுக்கிறாங்க ஆனால் நூற்றி இன்னும் நீடித்திருப்பதற்கான காரணம் எதிர்கட்சிகளை செயல்பட விடாம தடுக்கிறது அப்படின்னு அரசு மேல அவர் குற்றச்சாட்டு பாருங்க அவர் நாங்க அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன கம்ப்யூட்டர் முன்னால உட்காந்து வீட்டுல உட்காந்துட்டு பிரசாந்த் கிஷா சொல்ற விஷயங்களை எடுத்து அறிக்கையா விட்டுட்டு இருக்கிறாருன்னா நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு ஆனா அவர் என்ன சொல்றாரு இல்லையா நான் வாரத்துக்கு ஒருக்க குளத்தூர் போறேன் வாரத்துக்கு ஒருக்கா இங்க இருந்து நடத்திட்டங்கள் பண்றேன் எல்லா தூதியும் குளத்தூர் மாறுதான் சொல்லிட்டு எல்லா இடங்களுக்கும் தான் இருக்கிறாரு ஓகே அவருக்கு இப்ப எத்தனை பேரு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் எம்எல்ஏக்கள் பாதி இருக்காங்க அவங்க எம்எல்ஏக்கள் பாதி இருக்கிறாங்க பெரிய அளவு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட திமுக காரங்களும் இருக்காங்க அதனால அவங்க மே உள்ளே போயிருந்ததுனால தான் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு யாரையும் நாங்கள் தடை பண்ணலை சார் பட் கோர்ட்டே வந்து அலோவ் பண்ணிச்சு நீங்கள் வந்து நலத்திட்டங்கள் செய்யணும்னா அங்கே இருக்கிற தாசில்தாரு கமிஷனர் சொல்லிட்டு நீங்கள் பண்ணலான்னு சொல்லி கோர்ட்டே அலோவ் பண்ணியிருக்கு அதனால எந்த இடத்துலையும் வந்து ஆமாம் கூட்டம் கூட கூடாதுன்றது இதாக வச்சுருக்குறோம் முதல்வருடைய ஒவ்வொரு விசிட்லேயும் சார் பார்த்தீங்கன்னா ஏழு பேர் தான் சுய குழு மகளிர் வர்றாங்க ஏழு பேர் தான் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க வர்றாங்க ஏழு பேர் வந்து மற்ற பொதுமக்கள் அவர் வந்து சந்தித்து அவங்களோட உரையாடற பணி நடந்துகிட்டு இருக்கு எங்கேயுமே வந்து இந்த சமூக விலகல் தளர்வுகளை அங்கே வந்து இது பண்ணலை சமூக விலகலோட மாஸ்க் போட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து சிஎமுக்கு இருக்கிற பெரிய நல்ல பேர் இந்த கொரோனா டயத்துலேயே இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு நேராக விசிட் பண்ணி அங்கே இருக்கிற மக்களுடைய உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் நலத்திட்டங்கள் திறந்து வைக்கிறப்போ அவருடைய பிராண்ட் ஈக்விட்டி அவருடைய இமேஜ் வந்து இன்றைக்கி வானுயருக்கு உயர்ந்திருக்குன்ற அந்த எண்ணத்தில் தான் வந்து ஸ்டாலின் இந்த மாதிரி இறக்கி விடுறாரு நீங்கள் வந்து இப்போ நூறு பேர் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது என்ன உடனே ஒரு ஆர்ப்பாட்டம் உடனே ஒரு போராட்டம் இப்ப இந்த காலத்துல நாலஞ்சு போராட்டம் பண்ணிட்டு கொரோனா காலத்துல இந்த மாதிரியான ஒரு சுற்றுப்பயணம் தொடர்ந்து நடத்துவதன் காரணமாக இப்ப இப்படி ஒரு இக்கட்டான சூழல்லையும் இப்படி ஒரு பிராண்டை வந்து முன்னிறுத்த வேண்டிய பிராண்டை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கா கண்டிப்பா எங்களுக்கு பாருங்க இது வந்து பிராண்டா இபிஎஸ் என்பது ஒரு இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு அரசியல் தலைவராக உருவெடுத்து விட்டார் இது வந்து இந்த கொரோனா காலத்துல அஞ்சு மாசத்துல அவர் செய்த பணிகள் என்பது அவருடைய இமேஜை உயர்த்தி இருக்கு இது நிஜம்தான் இதை நாங்கள் மறுக்கல சாதனவர்களும் அவர்களும் மறுக்கலை அவருக்கு இருக்க பயமே அதுதான் ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு உருவா உருவெடுத்து ஒரு விஸ்வரூபம் எடுத்த தலைவராக இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் உருவெடுப்பது என்பது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இந்த இது மாதத்தில் மக்களுடன் இன்னும் நெருக்கமாகி இருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுதே தவிர நாங்கள் அவரை கான்சியஸாக ப்ரமோட் பண்ணி பில் பண்ணணும் அவசியமே கிடையாதுங்க இன்னைக்கு வந்து யாருமே வந்து ரிசீவ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு கட்சிக்காரங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஆனால் கட்சிக்காரங்க வந்து நிற்கிறாங்க இயற்கையாக வந்து நிற்கிறாங்க அந்த ஏரியா முழுக்க வரிசையாக நின்று இன்னைக்கு வரவேற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் இறங்கி கூட ரிசீவ் பண்ணுறது கிடையாது ஓகே இது இயற்கையாக தன்னெழுச்சியாக நிகழ்கிற ஒரு நிகழ்வுன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்களுடைய பயமே என்னென்னா இவ்வளவு காசு கொடுத்து பிரசாந்த் கிஷோரை வச்சு எல்லாம் பண்ணி இவ்வளவு வந்து பண்ணியும் கட்சியிலிருந்து விலகி சென்று கொண்டே இருக்கிறார்கள் மூத்த அந்த பயத்துலதான் அவர் வந்து பேசுறாரு நான் நினைக்கிறேன் இப்போ அப்படி ஒரு பிராண்ட் அமைச்சர்கள்லாம் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பேச தொடங்கி இருக்காங்களா அதிமுக தேர்தலுக்கு தயாராயிடுச்சா அதிமுக தேர்தலுக்கு எப்பயுமே தயாராக இருக்குங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கட்சி வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது மாவட்ட செயலாளர் புதிதாக நியமித்து ஒவ்வொரு நாளும் நமது அம்மாவில் புது புது பொறுப்புகள் ஒரு நாளைக்கு சராசரியாக ஆயிரம் பேருக்கு பொறுப்பு விட்டுட்டுருக்கு இன்னைக்கு இந்த கட்சியில் ஓகே இது ஏன் திமுகவில் சாத்தியப்படலைன்னா அங்கே இருக்கிற உட்கட்சி குழப்பங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நேரு எங்கள் பஞ்சாயத்து போனார் அவர் அங்கே பஞ்சாயத்துக்கு போனார் இவர் இங்கே பஞ்சாயத்து போனார் அந்த மாதிரி தான் நியூஸ் பார்த்துருக்கீங்க இவர் இன்னைக்கு பிஜேபி போயிட்டார் அவர் அங்கே எந்த கட்சிக்கு போயிருக்கிறாரு அங்கிருந்து அறிக்கை இருக்காங்க திமுகவில் இருக்கிற கிரமங்களை பற்றி இதை தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கீங்க எங்க இதெல்லாம் என்னதை பார்க்குறீங்க டெய்லி ஆயிரம் பேருக்கு இருக்காங்க ஒரு பூத்துக்கு இருபத்தைந்து

கள முன்பணியாளர்களோட ஒருங்கி வந்து எடுத்து செஞ்சாங்க நாற்பதாயிரம் பேர் இன்னைக்கு காலத்தில் நின்னாங்க சென்னையில் ஒவ்வொரு அமைச்சரும் ஆறு பேரும் சேர்ந்து த தனியாக பிரிச்சுக்கிட்டு ஏரியா பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இது மக்களுக்கு தெரியும் யார் வந்து வீடு வீடாக வந்து கவசர குடினு கொடுத்தா யார் வந்து வீடு வீடாக மாஸ்க் கொடுத்தா யார் வந்து அவங்க கூட நின்னால் யார் வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு உணவு முதல் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்ததுன்னு அவங்களுக்கு தெரியும் பத்தாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கோம் சார் இப்போ கொரோனாக்காக எந்த சார் அந்த அளவுக்கு சக்திக்கு மீறி செலவு செஞ்சு இந்த கொரோனாவை ஒரு அளவுக்கு இன்னைக்கு தடுத்திருக்கும் எங்களுடைய நம்பிக்கை சரி சிறப்பான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய செய்யக்கூடிய முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற போதே ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளரா அப்படிங்கிற கேள்வி ஏன் எழுதுறேன் ஊடகங்கள் எடுக்கிறாங்க பன்னீர் செல்வம் அவர்கள் தான் போஸ்டர் ஒட்டியது எந்த ஊடகம் தேனில இல்ல ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல ஒட்டப்பட்ட ஒரு போஸ்டர் வச்சு மீடியால இந்த அளவுக்கு கொடுக்க வேண்டியது கட்சியின் தொண்டர்களினுடைய அடிமட்டத்திலிருந்து அடி எண்ணத்திலிருந்து எழுகிற ஒரு விஷயத்த இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றது தமிழ்நாட்டில் பன்னிரெண்டாயிரம் ஊராட்சி இருக்கு சார் அதுல ஒரு ஊராட்சியில ஒட்டப்பட்ட பத்து போஸ்டர் வச்சு அதையும் கூட ஓபிஎஸ் அவர்களே அதே இடத்துக்கு சென்று நீங்கள் வந்து கட்சிக்கு விசுவாசமாக இருங்க எந்த ஒரு தனிநபருக்கும் என்ன உட உட்பட நீங்கள் விஸ்வாசமாக இருக்குன்னு அவசியம் கிடையாதுன்னு அந்த இடத்துல போய் பேசுகிறாரு அவர்கள் ரெண்டு பேரும் இன்னும் கூட இதுவரைக்கும் எந்த பிசுறும் இல்லாமல் ஒன்றா சேர்ந்து ஆகஸ்ட் மாதம் சேர்ந்தோம் மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த மூணு வருஷத்தில் எந்த இடத்துலயோ எந்த டிசனன்ஸ் எந்த பிசுரும் இல்லாமல் இந்த உறவு அழகா போயிட்டு இது தாங்க முடியாதவங்க என்னங்க பத்து அமைச்சர்கள் வந்து சிஎம் பார்க்கறதும் டெப்டி சிஎம் பார்க்கறதும் என்ன

வந்து ஒன்றா தான் முடிவெடுக்கிறாங்க இது பத்தி அதாவது தலைமை ஒருவரா இருவரா இல்லை இருவரும் சேர்ந்தா இந்த இதெல்லாம் வந்து முடிவெடுத்து சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்த அமைப்பு கட்சியில் இயங்கிட்டு இருக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர் இரண்டு துணை ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த நாலு பேர் சேர்ந்து இதை முடிவெடுத்து நாங்க அறிவிப்போம் தகுந்த நேரத்தில் அறிவிப்போம்னு அது அறிக்கை வந்திருக்கு தயவுசெய்து வந்து இது பத்தி இல்லாத ஒரு பிரச்சனையை பூதாகரமாக இல்லாத ஒரு பிரச்சனையாக இல்ல அது தேர்தல் வர வரைக்கும் அந்த பிரச்சனை இல்ல இன்னும் தேர்தலுக்கு சில மாத காலங்களே இருக்கக்கூடிய நிலையில அந்த பிளவு தேர்தல் நேரத்துல நெருப்பும் கிடையாது பிளவும் கிடையாது சார் நான் இங்க பாருங்க ஓபிஎஸ் அண்ணன் முன்னால இருந்து நின்னவன் நானு இன்னைக்கு நானே சொல்றேன் தெளிவா வந்து இன்னைக்கு முதல்வருடைய பணி மிக மிக சீரிய பணி சிறப்பான பணி எதிர்கட்சிகளும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து கழக ஒருங்கிணைப்பாளராக கட்சியை வந்து முன்னெடுத்து செல்வதில் மிக மிக அக்கறையோட செலவு செய்து தெளிவாகவும் இவ்வளவு தீர்க்கமாகவும் இருக்கும் போது முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிற கேள்வி எழ வேண்டிய தேவையில்லை அப்படியே எழுந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அறிவிச்சிட்டு போகிறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும் இல்லைங்க க அதுக்கு கட்சி இருக்கு பொதுக்குழு இருக்குது அவங்க கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் இருக்குது செல்லூராஜ் அவர்கள் முதல்ல இந்த இஷ்யூவை மீடியா எழுப்புறப்ப அவர் சொன்ன ஒரே ஆன்சர் இதுதான் நாங்க நாங்கள் எங்கள் கட்சியில் எப்படி வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்போன்றதோ அந்த இதுக்கு அவர் வந்து ப்ராசஸை சொன்னார் ஓகே அடுத்து ஒரு அமைச்சர் அவர் ஒரு ட்வீட் போட்டதுனால இந்த ஊடகங்கள்ல இது பெரிய விவாத பொருள் ஆயிடுச்சு அதை வந்து இரண்டு பேருமே ஒரு பிசிபிஎஸ் ரெண்டு பேருமே இதை தடை செய்து அவர்கள் இதை பத்தி யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க எந்த நேரத்துல அந்த அறிவிப்பு வரணுமோ அந்த நேரத்துல அந்த அறிவிப்பு வரும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல யாரும் எதுவும் பெருசா கருத்து சொல்ல மாட்டாங்க ஆனா இப்போ அமைச்சர்கள் எல்லோரும் கருத்து சொல்கிறார்கள் அப்படியெல்லாம் சொன்ன பிறகாகத்தான் ஆஹ் இறைவரும் சேர்ந்து யுபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் சேர்ந்து கூட்டாக அறிக்கை கொடுத்து எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார் இது ஏன் நல்ல கேள்விங்க அம்மா மறைவுக்கு அப்புறம் வந்து இந்த லீடர்ஷிப் டிரான்சிஷன் தலைமை மாற்றம் நிகழ்ந்த பொழுது அமைச்சர்கள் எல்லாருமே பொது தொடர்பு என்பதை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எங்களா எங்கள் கழகத்தில் அண்ணன் பி அவர்களால் ஓபிஎஸ் அவர்களால் சொல்லப்பட்டது அதனால் எல்லாருமே பேசணும் ஏன்னா வந்து அம்மா மறைவுக்கு அப்புறம் வெற்றிடம் வெட்டிடம்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப் ஒரு பொது தலைமை என்று உருவாகி எல்லாரும் தலைமைத்து எடுக்கணும்னு சொல்லி தான் அந்த டயத்தில் வந்து என்கரேஜ் பண்ணப்பட்டது ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்தாங்க சிறுக சிறுக இன்னைக்கு அண்ணன் ஈபிஎஸ் வந்து கேபினட்ல யார் பேசலாம் எந்த விவாதத்துக்கு யார் போகலாம் பொதுவாக அந்த டிபேட்டுன்னு வர்றப்பே போக வேண்டாம்ட்டாங்க இப்போ நான் முன்னால் வந்து உங்க ஊடகத்திலே மேக்சிமம் பொது டிபேட்ல நாலஞ்சு பேர் இருக்கிறதுல வந்து அதிகமா வந்து நானாக தான் இருக்கும் ஆனா அதெல்லாம் வந்து குறைக்கப்பட்டது இப்போ யாருமே வந்து பொது டிபேட்ல ஒரு அமைச்சர் உட்காந்து பேசுனா நீங்க பார்க்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் உங்க தொகுதியில போய் நல்லது செய்யறப்போ அது மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதோ அரசாங்கத்தோட நல்ல பணிகள் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதோ ஏன்னா எங்களுக்கு தெரியும் இவ்வளவு பெரிய வில்லனை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க பிரசாந்த் கிஷோர்னு போட்டு இருபத்தி மூணாயிரத்தி நாலு பேர் நீங்க தொடக்கத்திலிருந்தே மீண்டும் மீண்டும் பிரசாந்த் கிஷோர்னுடைய பெயரை பயன்படுத்துறதன் காரணமா நீங்க ரொம்ப பெருசா பாக்குறீங்களா அவரை ரொம்ப அச்சப்படுறீங்களா அவரை பார்த்து இல்லங்க நாங்க அஞ்சுவது அஞ்சாமை பேதமைதாங்க அதனால நான் அச்சப்படுறோம்னு சொல்றதை விட இது மாதிரி ஒரு விஷயத்திலேயே ஸ்டாலினை காட்டிலும் பிரசாந்த் கிஷோருக்கு மாதிரி ஏனாங்க இது வந்து இங்க நடக்கிற போலித்தரத்தை யாருமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுவரைக்கும் வந்து பிராமணர்கள்னு ஒரு சமுதாயமே வந்து ஒரு தீண்டத்தகாத சமுதாயமாக பார்த்தது திமுக பூனூல இருக்கிறதுல இருந்து எல்லாமே செஞ்சுட்டு இருந்தது அவங்க ஹிந்து என்றாலே அந்த பண்டிகைக்கு வாழ்த்து கூட சொல்லக்கூடாதுன்னு குறிக்கோள் வச்சு செயல்பட்டது திமுக தேசிய கொடி ஏற்றாத ஒரே இயக்கம் தமிழ்நாட்டில் அவங்க தான் இந்த வாட்டி முதல் வாட்டி ஏத்துனாங்க அதனால எப்படி ஏற்றின கூட தெரியாம இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டு வச்சிருக்கிறோம் இல்லைங்க இந்த வாட்டி அவருக்கு ஏற்ற தெரியாதான்னு சல்யூட் அடிக்கணும்னு தெரியல ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் போய் நாங்கள் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் ஓகே ஸோ தயவு செய்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு எந்த ஒரு மனிதனையும் நீங்க வந்து

அவங்க இருபத்தி மூணு நாலு நான்கு பேர் இருக்கிற பெருசு இல்லை அவங்க முந்நூற்றி நாலு கோடி கொடுத்து அவர் வர பெருசு இல்லை நான் எம்எஸ்டபிள்யூவில் பட்டமளிப்பு விழாக்கு போகிறேன் சார் எம்எஸ்எஸ்டபிள்யூக்கு கான்வெகேஷனில் நார்மலாக கொடுக்குறப்போ அது எனக்கு தாய் வீடு மாதிரி அங்கே பட்டமளிப்பு விழா நான் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கேட்குறேன் என்ன ஜாப் எடுக்கிறீங்க தம்பி நான் ஹெச்ஆர்னால் எல்லோரையும் கேட்பேன் அந்த நிறுவனத்தில் அந்த காலேஜில் மட்டுமே இருபத்தஞ்சி பேருக்கு ஆஃபர் கொடுத்து அவங்க வந்து அரசியல் ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்களை எடுத்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அந்த இடத்துல வச்சு ஹெச்ஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியவங்களை இங்கே நிறுத்தி வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நேற்று கூட பாமகவோட நிர்வாகிக்கு இமெயில் போகுது இருந்து நீங்கள் வந்து திமுக வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி போயிட்டுருக்கு இது வந்து ஒரு வைரஸை விடக்கூடிய ஒரு நினைக்கிறேன் கேள்வி என்ன திமுக மட்டும் தான் செய்கிறதா பாரதிய ஜனதாவுல பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்கள் இல்லையா திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இதுக்கு முந்தைய தேர்தல் அதுக்கு முந்தைய தேர்தல்ல யாரும் இது போன்று பணியாற்றவில்லையா அதிமுகவுக்கு இந்த மாதிரியான ஒரு தேவை இல்லையா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா நீங்க சொல்றது அப்சலுட்ல முதல்ல இது எடுத்து செஞ்சது ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு ஐடி டீம் போட்டு ஆர்கனைஸ்டா அந்த ஐடி செல்லுக்கு நான் தான் தலைமை தானே இந்தியால முதல்ல போட்ட ஐடி செல் தமிழ்நாட்டில பிஜேபி லான் வந்து கேட்டா ஐடி நிறுவனம் நடத்திட்டு இருந்தேன் ஐடி அனலிட்டிக்ஸ் துறையில செஃபலாஜிக்கல் அனலிட்டிக்ஸ் தெரியும் அவங்க வந்து அவங்களோட கட்சியோட ப்ரொஜெக்ட் பண்றது ஒரு பக்கம் அவங்கள அட்டாக் பண்றவங்கள கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு வச்சுட்டு இருந்தாங்க இவங்க என்ன செய்றாங்கன்னா தம்பி ஏதாவது ஒன்னு எடுத்து இப்போ கீழடியே எடுத்துக்கிடுங்க கீழடி வந்து மிகப்பெரிய நல்ல பேரை இங்க ஆட்சிக்கு கொடுத்திருக்கு அண்ணன் எடப்பாடியாருக்கு கொடுத்திருக்குன்னு நம்புறேன் அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அதில் ஒரு நெகட்டிவ் ஸ்டோரி பில்ட் பண்ணுவாங்க இப்போ நான் சொன்ன ஒரு விஷயத்தை ஆஃப் த கஃப் எடுப்பாங்க இது தமிழ் பண்பாடா இல்லை பாரத பண்பாடா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைப்பாங்க என்ன செய்வாங்க நல்ல ப்ளேபிள் ஜேர்னலிஸ்டை எடுத்து வச்சு இவங்க இந்த கேள்வி வைக்க வைப்பாங்க இந்த கேள்வி வந்தப்போ நான் நாயனஞ்சனை இதுக்காக இவங்க கேட்குறான் அப்போ வந்து இது வந்து தமிழ்நாடு வேறு பாரதம் வேறு ஒரு ட்ராக் போடுறானுங்க அப்போலாம் என்ன சொன்னால் இது தமிழ்நாடு பண்பாடு தான் இது பாரத பண்பாடு தான் பாரத பண்பாடு என்பது ஒரு வானவில் என்றால் அந்த வானவில் இருக்கிற உன்னதமான வண்ணம் தமிழ் நாகரீகம் அப்படிங்கிறப்போ இது பாரத பண்பாடு தான் அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறேன் உடனே அதை ஒரு பெரிய நியூஸ் ஆக்கி இவர் வந்து இந்தி இந்திய ஆதரவாளர் இவர் இந்திய இந்திய அமைச்சர் இவர் வந்து ஆன்டி தமிழ் இவர் ஆன்டி இதுன்னு போட்டு பில்டப் பண்ணி அதை வந்து ட்விட்டரில் இது இது பண்ண வைக்கிறது என்ன பண்ண வைக்கிறது ட்ரெண்டாக வைக்கிறது இதை செய்கிறதுக்குனே ஒரு குரூப் உட்காந்து பண்ணுதுங்கிறப்போ நான் ஒவ்வொருத்தரையும் பார்த்தேன் யார் அதை எடுத்து பண்ணுறாங்க ஏன்னா தமிழ் எதிர்ப்பாளர் அப்படின்னு எனக்கு எந்த இடத்துலையும் முத்திர குத்த முடியாது ஓகே இது வரைக்கும் வந்த தமிழ் அமைச்சர்கள்ல தமிழுக்காக அதிக பட்ஜெட் வாங்கி அதிகமாக ஒர்க் பண்ணுது நான்றது எல்லாரும் ஒத்துக்கறாங்க இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி நீங்க உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்குது ஐடி செல்லுக்கு தலைமை தாங்கிய அனுபவம் இருக்கிறது ஏராளமானவர்கள் இருப்பாங்க சிறப்பாக செயல்படக்கூடிய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரை எல்லாரும் இருக்கும்போது இந்த இவங்களை பார்த்து ஏன் வந்து நம்ம அச்சப்படணும் ஒரு வித்தியாசம் அவர்களை ஒரு இடராக ஏன் பார்க்கணும் தம்பிங்க பாருங்க என்ன நடக்குதுன்னா இப்போ எங்கள் இதில் ஐடி செல் இருக்குது அஞ்சு ஜோன்ஸ் பிரித்து ஐடியில் மட்டுமே நாற்பதாயிரம் பேர் இன்னைக்கு பொறுப்புகள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவங்க எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக வந்திருக்கிறாங்க இன்றைக்கி எந்த விஷயத்தையும் எங்களால் உண்மையான விஷயத்தை ட்ரெண்ட் எடுத்து கொண்டு போக முடியும் இல்லைன்னு சொல்லலை இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அவங்க வந்து சம்பளம் கொடுத்து ஒரு அரசியல் சூழ்நிலையை மாற்றணும்னு சொல்லி இப்போ என்ன சொல்ல எடுத்த பையங்களுக்குலாம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் ஓகே சம்பளம் கொடுத்து ஒரு அட்டாக் மோடில் இவங்களை கொண்டு வர்றதுன்றது ஆக்சுவலா சட்டப்படியே நிக்காதுன்னு நினைக்கிறோம் இதை கண்டிப்பா வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் சட்ட ரீதியாக நீங்களே யோசிச்சு பாருங்க தம்பி ஒரு பொலிட்டிக்கல் வாலண்டியர்ஸ் மோடி பண்ணப்ப கூட அவங்க யாரையும் வந்து காசு கொடுத்து ரீடைன் பண்ணல அமைப்பு ரீதியா வச்சிருக்கலாமே தவிர அதுல வேலை செய்யற எல்லாருக்கும் வந்து சம்பளம் நீங்க இவ்வளவு வேற வந்து உள்ள பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் இது வந்து அந்த அரசியல் கட்டமைப்பை கிழிச்சு போடக்கூடிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து ஓப்பனாவே இதை நான் அப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் முதல்ல ஓஎம்ஜி வச்சு அவங்க பண்ணப்போ நான் அதை சொன்னேன் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ஓஎம்ஜி நிறுவனம் செய்த பணியை தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இருக்காங்க ஜெயலலிதா தலைமையில் கட்சி ராணுவ கட்டுப்பாடோடு இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனா இப்போ அறிக்கையிலேயே குறிப்பிடுறாங்க ராணுவ கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்ல வேண்டிய தேவை உண்மையிலே எழுந்திருக்காங்க பெரிய ஆலமரம் போல் கட்சியை காத்து நின்ற அம்மாவின் மறைவுக்கு அப்புறம் இரட்டிலை இழந்ததுக்கப்புறம் மீண்டும் இரட்டையிலையை கொண்டு வந்து இந்த இரு தலைவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போய் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பர்சனல் பிராண்ட் இக்யூட்டி இருக்குது ஆனால் கட்சிக்குன்னு இந்த அது இரண்டு பேருடைய பர்சனல் பிராண்ட் ஈக்யூட்டியுமே கட்சிக்கு கிடைத்து இன்னைக்கு வந்து பெருமளவில் கட்சியில் புது உறுப்பினர்கள் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் லட்சம் பேருக்கு மேலே இருக்கிற ஒரு இயக்கமாக இருக்கிறது இந்த டயத்தில் வந்து கட்டுப்பாடுகள் ரேட் ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கணும் அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாருங்கள் பேரவையில் மட்டுமே இளைஞர் பாசறை பாசறையில் மட்டுமே பதினெட்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இன்றைக்கி வந்து சேர்ற நிலை நடந்துகிட்டு இருக்கு இது முடியும் பொழுது அம்மா விட்டு சென்ற அந்த ஒய் ஒன்றரை கோடி தொண்டர்கள் என்பது உண்மையிலே சாத்தியமாகும் நினைக்கிறோம் அந்த ஒரு பணியில் நாங்கள் இருக்கிறப்ப எங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன கூட ஊதி பெருசாக்கி அவங்க வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மூட்ல இருக்காங்க சார் எதிர்க்கட்சிகள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க பணி சீராக நடந்து கொண்டிருக்கிறது அரசு பணி கட்சி பணி ரெண்டுமே வந்து எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு நீங்க முதல் கேட்ட கேள்வி கேட்டது கட்டுப்பாடு தேவை ராணுவ கட்டுப்பாடு தேவைங்கிறதே கூட எதிர்க்கட்சிகள் உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க உங்களுடைய எண்ணத்தை சீர்குலைக்கலாம் உங்களை மடமாற்றம் செய்யலாம் அதனால நீங்க ராணுவ கட்டுப்பாடோடு இருங்க அப்படின்னு சொன்னதா புரிஞ்சிக்கிறேன் இல்லைங்க கண்டிப்பா வந்து எதிர்க்கட்சிகளுடைய மிகப்பெரிய பணபலம் அந்த பணபலம் எதனும் மூலம் வந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு தெரியும் அந்த பணபலத்தை அமைப்பு ரீதியான பலமாக உருவாக்கு உருவாக்குறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க அதை தடுக்கணும்னா இங்கிட்ட இருக்கிற இராணுவ கட்டுப்பாடு கண்டிப்பாக வந்தாகணும் அது தலைமை பற்றிய கருத்துக்களாக இருந்தாலும் சரி அரசு குறித்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி மற்ற கட்சிகள் குறித்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு ரெகுலேஷன் வேணும்னு தான் இப்போ ஈவன் கொள்ளை பரப்பு டீமை கூட ஸ்ட்ரென்தன் பண்ண இப்போ நாங்கள் மூணு பேர் கொள்கை பரப்பு டீமில் போட்டிருக்கிறாங்க துணை செயலாளர்கள் விந்தியா மற்றும் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறாங்க இப்போ ஜிஎஸ்டியில் வந்து மத்திய அரசாங்கம் செய்தது தவறு என்றால் அதை தவறு என்று சுட்டி நாங்கள் த நாங்கள் வந்து பயந்தது கிடையாது கட்சி அரசியலை தாண்டி கூட்டணி அப்படின்னு வருகிற போது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இப்பவே எழு ஆரம்பிச்சிருக்கிறது கூட்டணிக்கு யார் தலைமை தாங்கிறது கேள்விகளும் எழுந்திருக்கிறது பாஜக தலைமையில தான் அடுத்த தேர்தலில் கூட்டணி தலைவர் தலைவரும் எங்க கூட்டணிக்கு தலைமை எங்க தலைவரும் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி

மாற்றம் வரலாம் அறுபது தொகுதிகளில் நாங்க வெற்றி பெறுவோம்னு ரொம்ப தெளிவாக சொல்லலாம் இல்லங்க முருகன் அவர்கள் அவர் அறிக்கையை நான் பார்த்தேன் அவருடைய பேச்சை பார்த்தேன் எந்த இடத்துலையும் வந்து பிஜேபி தலைமை தாங்கும் என்று சொல்லவில்லை அவர் சொல்லத்தில் கூட்டணிக்கு தலைமை மாறலாம் எப்போ வரும் அந்த ஸ்பெகுலேஷன் அவருடைய விருப்பம் அவருடைய தொண்டர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக எல்லா கட்சியும் எங்க எங்கள் கூட்டணியில பன்னெண்டு கட்சிகள் இருக்கு சார் எல்லா கட்சிகளுமே வந்து எல்லா இடத்துலையும் வலுப்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை கூட்டணி கட்சி வந்து உறுப்பினாமல் போகணுங்கன்னு நினைக்கிறது திமுக மட்டும்தான் எங்களை தவிர வேறு நாங்கள் அந்த மாதிரி நினைக்கிறதே கிடையாது கூட்டணி கட்சிகள் வந்து போன வாட்டி சீட் வச்சு தெரியாமல் கொடுத்துட்டோம் இன்றைக்கி வந்து அதை குறைக்கணும்னு ஓப்பனாகவே சொன்ன சொன்னது வந்து திமுகவில் இருக்கிற வளர்ந்து வரும் இளம் தலைவர் தான் சொன்னார் அதை வந்து ஓகே நாங்கள் நிறைய அவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொன்னது அவர் தான் இன்றைக்கி வந்து மாற்றி பேசுகிறாங்க ஆனால் அன்றைக்கி ஓப்பன் மீட்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணது அவங்க தான் கூட்டணி கட்சிகள் நல்லா இருக்கணும் அவங்கள வந்து அனுசரிச்சு போகணும்னு நினைக்கிறது அனைத்து இந்திய அனிட்டு இருக்கலாம் கூட்டணி தார்மீகம்னு ஒன்று வரும்போது பாஜக கேட்கக்கூடிய அறுபது தொகுதிகளை அதிமுக விட்டுத்தர தயாராக இருக்குமா இல்லைங்க அது என்னோட அதிகார வரம்புல கிடையாது முதல்வரவர்களும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் சேர்ந்து அந்த நேரத்தில் நல்ல முடிவு எடுப்பாங்க எது வந்து அந்த டயத்தில் வந்து வியூக ரீதியாக சரியா வருமோ தெளிவாக சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க கூட சொல்லியிருக்கிறாங்க அந்த எலெக்ஷன் வரும் அந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னால யார் கூட்டணியில் இருப்பாங்க யாருக்கு எவ்வளோ சீட்டுன்றதை நாங்கள் முடிவு பண்ணி சொல்லுவோம் இராணுவ கட்டுப்பாடுன்றத அந்த அறிக்கையில் போட்ட ஒரு வார்த்தையாக நான் பார்க்கல சார் ஏடிஎம்களுக்கு ஒவ்வொரு தொண்டனுக்கும் அடிப்படையில் அந்த கட்டுப்பாடு உணர்வு நிறையாவே இருக்குது திமுக அதிமுக பெரிய வித்தியாசம் நான் நினைக்கிறேன் தான் சார் கண்டிப்பாக வந்து இடையில் இந்த தலைமை மாற்றங்கள் இவ்வளோ வந்தாலும் அந்த அடிப்படை உணர்வோட செயல்படக்கூடியவன் சார் அப்படி ராணுவ கட்டுப்பாடுன்னு அறிக்கையில போட்ட பிறகாகவும் தானே சார் அமைச்சர் செல்லூர் ராஜுவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜாவும் பாரதிய ஜனதா கட்சி குறித்த விமர்சனங்களை முன்வைக்கிறார் இருக்கட்டும் டெல்லிக்கே ராஜாவானாலும் இங்க எடுபட முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை செல்லூர் ராஜு வைக்கிறார் தலை தூக்கவே முடியாது அப்படிங்கிற விமர்சனத்தை திரு அன்வர் ராஜா வைக்கிறாரு அவரு இங்க பாருங்க செல்லூர் ராஜ் சொன்னது இன்னும் வளரணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்துல சொன்ன விஷயம் இதுல வந்து இங்க பாருங்க எங்கள் கொள்கை நிலைப்பாடில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் சார் இப்போ ஜிஎஸ்டியில் வந்து மத்திய அரசாங்கம் செய்தது தவறு என்றால் அதை தவறு என்று சுட்டி காட்ட நாங்கள் நாங்கள் வந்து பயந்தது கிடையாது பெரிய தவறு நிகழ்த்து இதுவும் ஊடகங்கள் மேலே எனக்கு இருக்க ஒரு பெரிய வருத்தம் பன்னெண்டாயிரம் கோடி நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி பணம் அந்த அம்மா திடீர்னு கொரோனா வந்து ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் போய் கடன் வாங்கிக்கோங்க அந்த பணத்துக்குன்னு சொல்றது வந்து எவ்வளோ பெரிய தவறு இதை நான் வந்து தோழமை கட்சி ஆனால் நான் சும்மா நான் எப்படி இருக்க முடியும் ஓகே கண்டிப்பாக எடுத்து வைக்க தான் செய்வோம் பன்னெண்டாயிரம் கோடி வந்து சார் மத்திய அரசாங்கம் நமக்கு வர வேண்டிய காம்பன்சேஷன் பணம் நமக்கு ஏற்கனவே வர வேண்டிய ஜிஎஸ்டியில் ஐஜிஎஸ்டியில் வர வேண்டிய பணம் இதெல்லாம் கொடுக்காம இருக்குது சார் பன்னெண்டாயிரம் கோடி முதல்வர் வந்து நேரத்தை அறிக்கை இது மாதிரி வந்து வரணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு அமைச்சர் அதை வந்து பேசுகிறேன் இது வந்து தவறு

நாங்க நாங்கள் எடுத்து சொல்கிறோம் இது வந்து கொரோனா வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்கிறது ரொம்ப தவறான விஷயமா நீங்கள் வந்து அருண்ஜேத்லி தலைமையில் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் நான் இருக்கிறேன் அந்த இடத்துல அவர் வந்து அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாரு எந்த சூழ்நிலை வந்தாலும் இது உங்கள் பணம் இந்த பணம் வந்து உங்களுக்கு வரும் மாநிலங்களுக்கு அவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு நான் அதை கோட் பண்ணி சொல்கிறேன் அருண்ஜேத்லி சொன்ன வார்த்தை என்ன அந்த டயத்தில் வந்து எந்த சூழ்நிலையிலும் வானமே இடிந்தாலும் நாங்கள் வந்து இந்த காம்பன்சேஷனை மட்டும் கொடுக்காம விட மாட்டோம் ஏன்னா நாங்கள் எல்லாம் என்ன கேட்டோம் அப்போது இதை சட்டபூர்வமாக்குங்க அந்த சட்டத்தில் அஞ்சு சட்டங்கள் வடிவமைத்ததில் அதில் சட்டப்படி இத்தனை நாளுக்குள்ளே அந்த காம்பன்சேஷன் வரணும் அப்படின்னு போட சொல்கிறோம் அப்போ அவர் சொல்கிறாரு இது என்னுடைய வார்த்தைங்க அருண் ஜெய்த்லியோட வார்த்தைங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தார் இன்னைக்கு அந்த அருண் ஜெய்த்ரி இல்ல இது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒரு தார்மீக உறவு அந்த உறவுகளுக்குள்ளாக எழுகிற சில சில நெருடல்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் இதுவே அரசியலாக வரும்போது திரு செல்லூர் ராஜ் அவர்கள் சொல்றாரு நீங்க டெல்லிக்கே ராஜானாலும் தமிழ்நாட்டில் நீங்க இன்னும் வளரல அப்படின்னு சொல்றாரு மறுபுறம் சரி மறுபுறம் திரு முருகன் அவர்கள் அறுபது தொகுதிகளை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நாங்க வலிமை பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்றாரு இது முரண்பாடா இல்லைங்களா இல்லங்க அது கருத்து வித்தியாசம் இருக்க தான் செய்யுது இதை வந்து சார்ட் அவுட் பண்ணுறது ஏன்னா என்ன வித்தியாசம்னா எங்களுக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் நல்ல வாக்கு வங்கிகளோடு இருக்கிற கூட்டணி கட்சிகள் அவங்க டிமாண்ட் பண்ண தான் செய்வாங்க ஓப்பனாக டிமாண்ட் பண்ணுறாங்க எந்த நேரத்தில் அமர்ந்து பேசி அதை முடிவு பண்ணுமோ அந்த நேரத்தில் முடிவு பண்ணுவாங்க மற்றபடி நாங்கள் எதை எதிர்த்து பேசிட்டோம் அவங்க சொன்ன கருத்துக்களை ஏதோ ஒருத்தர் பர்சனலாக அட்டாக் பண்ணாருன்னா ஆண்மை இல்லாத அரசுன்னு சொன்னார்னால் அதை அட்டாக் பண்ண தான் செய்வோம் அது வந்து அவங்களுக்கு தெரியும் அதை ஒருத்தர் பேசுகிறார் ரெண்டு பேர் பேசுகிறாங்க அவங்க பேரை சொல்லி தான் நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளோட நல்லுறவு இருக்கும் அதே நேரத்தில் எங்க வலிமையை விட்டு கொடுத்து நாங்கள் வந்து ஒரு கூட்டணிக்கு போக மாட்டோம் எந்த கூட்டணியில் அமையணும்ன்றத எங்க தலைவர்கள் முடிவு செய்ய நீங்க 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 குறிப்பிடுறீங்க வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சிகள் வலிமையான கட்சிகள் கூட்டணியில் இடம் கடந்த மக்களவை தேர்தலில் ஒரு தொகுதியை தவிர மற்ற தொகுதிகள்ல வெற்றி பெற முடியல அண்மையில் நடந்த இடைத்தேர்தல்கள்ல எவ்வளவு தேவையோ அதை வெற்றி பெற்று நாங்க வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டோம் அதுவும் அதே நேரத்தில் நடந்தது ஓகே ரெண்டு பார்வைகள் இருக்கு ஓட்டு போடுறப்ப மக்கள் வந்து வேற விஷயங்களை யோசிக்கிறாங்க அதுல வந்து இருக்கிற கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி தான் ஆனாலும் அந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இது நிஜம்தான் ஆனா மாநில அரசாங்கம்னு வர்றப்போ நாங்க தான் இருக்கணும் நினைப்புல மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இது நாங்க நம்புறோம் இப்போ வரப்போறது வந்து சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி மிக வலிமையான கூட்டணி இவங்க எல்லாரையும் நொறுக்கி போடக்கூடிய கூட்டணின்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையை தகர்க்கணுன்னு தான் இவங்க வந்து பீகார்லேருந்து கூப்பிட்டு வந்து இன்னும் அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு எனக்கே தெரியுது ஆனால் வந்து அவர்கள் பெருமளவு நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வைக்கோலை பிடிச்சாவது காப்பாற்றிக்கணும்னு நினச்சி இவங்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அது வைக்கோல் அது வந்து படகு அல்ல என்பதை அவர்கள் உணரும் காலம் வரும்னு நான் நம்புகிறோம் அதிமுக தனித்து போட்டியிட்டாலும் பெரும் பலத்தோட வெற்றி பெறும்னு திரு பாண்டியராஜன் அவர்கள் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக கண்டிப்பாக இப்பயோ ஜெயலலிதா காலத்தில் இருந்த அதே பலத்தோட அதிமுக இன்னைக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அதை விட அதிக பலத்தோட இருக்கும்னு நினைக்கிறேன் குறிப்பாக அந்த இளைஞர் பாசரை இளம்பெண்கள் பாசரை அம்மா உருவாக்கியது அந்த ஒரு அமைப்புல மட்டுமே பதினெட்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இணைகிற புனித பணி நடந்து கொண்டிருக்கிறது அம்மா உருவாக்கியது ஐடி அணி அந்த ஐடி அணியில் இன்னைக்கு நாற்பத்தைந்தாயிரம் பேர் வந்து இளைஞர்கள் இணைந்திருக்கும் அதிசயம் நடத்தி காட்டிவிட்டோம் எங்களை பொறுத்தவரைக்கும் வந்து சேர்றவங்க ஒவ்வொருடைய முகத்தையும் நான் பார்க்குறேன் பாவடியில் மட்டுமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் போல இளைஞர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க அவர்கள் முகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு நம்பிக்கை ஒளி பிறக்கிறது குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் முதல்வர் எடுத்த சில முடிவுகள் பலரும் வந்து ஹையர் எஜுகேஷன் போகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு இது எல்லாத்துக்கும் வந்து இருக்கிற தாக்கம் வந்து இன்னைக்கு திமுகவை நிமிர்ந்து பார்க்க வைத்திருக்கிறது ஏதோ தப்பு பண்ணுறமோன்ற ஒரு எண்ணம் அங்கே உருவாகிட்டு அவங்க இன்னைக்கு எடுத்திருக்கிற சில மாற்றங்கள் இதனால் விளைந்த நிகழ்வுகளை தவிர வேறு எதனாலே இல்லைன்னு நான் நம்புறேன் திரு ரஜினிகாந்த் அவர்களினுடைய அரசியல் வருகை தீவிரமடைந்திருக்கிறது அவர்களுடைய வருகை அதிமுகவுக்கு சவாலா சாதகமாக அதிமுக வெர்சஸ் திமுக அப்படின்னு இருந்த அரசியல் களம் குறிப்பா தேர்தல் களம் இப்போ திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு மாறி இருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சியே சொல்கிறது அப்போ அதிமுக அந்த தேர்தல் களத்திலிருந்து தேர்தல் போட்டியிலிருந்து அவங்க விலக்கிட்டு தங்களை ஒரு சக போட்டியாளராக திமுகவுக்கு பாக்குறாங்களா அப்படி நீங்க பாக்கலாம் ஆனா நாங்க அதை எப்படி பாக்குறோம்னா திமுக பல மூத்த உறுப்பினர்களை பிஜேபிக்கு இழந்து வருகிறது இது நிதம் நிதனம்

திமுக இருக்கிற பலருக்குமே இன்னைக்கு பிடிக்கலை அதே போல ஓப்பனாக ஐந்து முக்கிய நிர்வாகிகள் தலித் மக்களை பற்றி தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களை பற்றி பேசிய பேச்சு அதற்கு அந்த தலைவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய இழப்பை திமுகவுக்கு பட்டியலின மக்களின் இடத்துல நடத்திட்டு இருக்கு இதனுடைய பெனிஃபிஷரி யாரா இருப்பாங்க அவங்க எங்கே போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு எல்லாரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இதான் நடந்துட்டு இருக்கு ஏன் பிஜேபிக்கு போறாங்க அது எத்தனை பேர் போயிட்டாங்க இரண்டு முக்கிய நிர்வாகிகள் பிஜேபி போயிருக்காங்க அவர் பத்து பேரை பேசிட்டு இருக்கோம் இருபட பேசிட்டு இருக்கோம் சொல்றாங்க பேசிட்டே இருக்கல அது உண்மைன்னு நினைக்கிறேன் பொருகன் வந்து போய் சொல்லுவாருன்னு நினைக்கல ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படின்றதுக்கு ஆதாரமா போயிட்டு இருக்கிற விஷயம் இதுன்னு நினைக்கிறேன் இந்தி எதிர்ப்பு இந்து எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு இந்த மூன்றையும் வந்து ஈவன் இந்தியா எதிர்ப்பாக கூட அது சில நேரங்களில் உருமாறுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த எதிர்ப்புகளின் அடிப்படையில் வளர்ந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து தலைமுறை மாற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறப்போ ஸ்டாலின் டூ உதயநிதின்னு வாடுறப்போ ஓரளவுக்கு ஒரு மெச்சூர் பீப்புள் எதிர்ப்பாகவும் இருக்கு அங்கே வந்து ஐம்பது வயசு மேலே ஆயிடுச்சா நீங்கள் ஆஃப் பா அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்த ஒரு அரசியல் கட்சியில் அடுத்த தலைமுறைன்னு வர்றப்போ எடுத்து வைக்கிறாங்க இதனால் வரக்கூடிய ஒரு பெரிய சலசலப்பு இன்னைக்கு இந்த

சென்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச்ல வச்சு இந்து என்றால் திருடன் என்ற அர்த்தத்தை சொன்னப்போ நான் எடுத்து பேசியிருக்கிறேன் அப்போ வந்து நான் அபிஷியல் ஸ்போர்ட்ஸ் பர்சனா எடுத்து பேசியிருக்கேன் அப்ப நட்டா வந்து பொறுப்புக்கே வரல ஓகே சோ அதனால இது என்னுடைய கருத்து தான் இது யாருடைய கருத்தையும் வழி முழுந்து பேச வேண்டிய அவசியம் கட்சி அப்படின்னு திமுக மேல இருக்கக்கூடிய அந்த அவங்களோட என்ன என்ன சார் இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஒரு ஆன்டி ஹிந்து நிலைப்பாடு எடுக்கிறப்போ அவங்க எல்லாம் ஒன்னா வந்துருவாங்க இந்த ஒரு எண்ணம் இருந்தது அம்மா இருந்த அது நடக்கல அம்மாவோட அடையாளங்கள் எமதமும் சம்மதமன்ற அடையாளம் அம்மா வந்து துவா பண்ணுற ஃபோட்டோ தான் தமிழ்நாட்டில் அதிகமாக போஸ்டராக ஒட்டப்பட்ட போஸ்டரு அதே போல் அம்மா வந்து ஜிங்கிள் பெல்ஸ் பாடிக்கிட்டு இருந்தது வந்து இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் மனசில் எல்லாத்துலேயும் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம் அம்மாவுக்கு அந்த பயங்கரமான ஒரு எல்லாரும் சமம் அப்படின்னு பார்க்கக்கூடிய அடையாளம் ஸ்ட்ராங்கா இருந்தது இப்போ அவங்க மறைந்துட்டாங்கன்றதுனால இவங்களுக்கு வந்து அந்த அடையாளம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க இந்துஸ் அட்டாக் பண்ணிட்டே இருப்போம் எல்லா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாதுன்னு நான் நம்புறேன் திரு இபிஎஸ் திரு ஓபிஎஸ் ரெண்டு பேருமே வந்து பாரதிய ஜனதா மீதோ தனிப்பட்ட கட்சி அப்படிங்கிற முறையிலயோ அல்லது ஆட்சி மீதோ கடுமையான விமர்சனங்களை முன்வைக்காத நிலையில அமைச்சர்கள் மட்டும் இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றது கூட்டணியை முறிக்கக்கூடிய செயல் அப்படின்னு பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா சொல்கிறார் அது ரெண்டு அமைச்சர்களை குறிப்பா சொல்லியிருக்கிறாரு அதுல வந்து நான் கூட ஃபோன் பண்ணி கேட்டேன் ஏன்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணேன் இந்த ஜிஎஸ்டி இஷ்யூவில் வந்து நான் ஒரு பேரை சொல்லி சொன்னேன் எச் ராஜா ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அவருக்கு வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் எப்படி இயங்கியது என்று நல்லா தெரியும் அப்படி இருந்தும் கூட இந்த நேரத்தில் ராஜா அவர்கள் இந்த ஜிஎஸ்டி பணத்தை லோனாக ட்ரீட் பண்ணிக்கங்க ஜிஎஸ்டி இழப்ப இழப்பீடு வந்து லோனாக ட்ரீட் பண்ணிக்கோங்க நீங்கள் சொ சொல்லக்கூடாது நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற ஸ்டேச்சர் என்ன தேசிய ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கிறீங்க தயவு செய்து இந்த நிலைப்பாடுலேருந்து மத்திய அரசாங்க மாற்ற சொல்லுங்கள் இது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது குஜராத்தில் இருக்க பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கூட இது பிரச்சனை இதை சட்டமாக்குங்க உங்களுக்கு அந்த பணம் வந்து ஒரு வாரத்தில் அதுங்க ரெமிட் ஆகணும் இன்ஃபேக்ட் முடிஞ்சால் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரிமிட் பண்ணுங்கள் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இதை தடை செய்வாங்க நமக்கு வர வேண்டிய பணம் ரெண்டு வருஷமாக வரலை இது இழப்பீடு வேறு இழப்பீடு வந்து செஸ்ஸில் வந்து கலெக்ட் ஆகலை ஓவராலாக ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து இவ்வளோ பெரிய தவறு இது வந்து பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கெட்ட பேர் நண்பர் ஹெச்ராஜாவோட பேரை சொல்லி நான் சொன்னேன் தான் இந்த அறிக்கை வந்தது இந்த மாதிரி மா அதிக அமைச்சர்கள் எல்லாம் தங்களுடைய வரம்பை உணர்ந்து பேசணும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கும் சொல்றேன் இப்போ வந்து இது இந்த கூட்டணி மட்டும் கிடையாது இந்த ஜிஎஸ்டில இவங்க எடுத்த நிலைப்பாடு பல மாநிலங்கள்ல பழைய வேட்டுக்கு போவோம்னு சொல்ல வச்சிருக்குங்க வேட்டை பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் காங்கிரஸ் கொண்டு வந்து வேட்டே பரவாயில்லன்னு சொல்ல வச்சிருக்கு அவங்க மாநிலத்தோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இன்னைக்கு பேசுறாங்க பிஜேபி ரூல் பண்ணிட்டு இருக்கிற மாநிலத்தில் யெஷ்ராஜா புண்ணியத்துல இந்த கேள்வியை கேட்டிங்க ஓகே அவர்கிட்ட நான் சொல்ல விரும்புறதுலாம் இதான் நாங்க எந்த அமைச்சர்களும் எந்த காழ்ப்புணர்ச்சியோடவோ நாங்கள் பேசலங்க இதில் வந்து இப்ப இருக்கிற கூட்டணி இருக்கணும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அந்த உணர்ந்து தான் நாங்கள் பேசுகிறோம் ஆர்பிஐல போய் லோன் சொன்னால் எங்களுக்கு தெரியும் லோன் லோன் வாங்க முடியாது அஞ்சு பர்சன்ட்டாக ஒரு மாதிரி இருக்கீங்க அந்த அஞ்சு பர்சன்ட் தாண்டி நிக்குது பத்தாயிரம் கூட இப்போ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கணும் ஏதாவது செலவு பண்ணணும் நீங்கள் அதை பார்த்து இன்டர்னலாக உங்கள் நண்பர்கிட்ட ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட சொல்லி எம்மா இது பெரிய நெகட்டிவ் ரியாக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி அதை கரெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்படுவோம் இல்லைனா சொல்லத்தானே ஜீவோம் இதில் எங்கே நாங்கள் பிஜேபியை எங்கேயும் இழிவுப்படுத்தலை இதை செஞ்ச ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எந்த இடத்துலையும் எழுவப்படுத்தலை உங்கள் கட்சி எம்பியை அவரை எப்படி எழிவாக பேசுனாங்கன்னு தெரியும் உங்களுக்கு அதை விட நாங்கள் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் பேசியிருக்கிறோம் ஆனால் இதுக்கு இது கூட குரல் கொடுக்கணும்னா நாங்கள் ஒரு மாநில அரசாங்கத்தை எப்படி நடத்த முடியும்

அவங்க ஆயிரம் கோடி செலவு பண்ணி கேம்பெயின் பண்ணாங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு இருந்த ஒரே தீம் இது பாஜக மதவாத கட்சி மசூதியை உடைச்சிருவாங்க சர்ச்சை உடைச்சிருவாங்க அதிமுக அவர்களுக்கு அடிமை சேவம் செய்கிற கட்சி இந்த ரெண்டு தீமை மட்டும் தான் சார் அவங்க கேம்பெயினாக நடந்தது எல்லா அவங்க எல்லா இதையும் பாருங்கள் இந்த ரெண்டு தீம் அதில் இருக்கும் ஓகே இப்போ அதில் ஒரு முக்கியமான தீம் அதாவது நாங்கள் அவங்களுக்கு அடிமை சேவம் செய்கிறோன்ற தீம் வந்து உடையுது ஓகே ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்ச்சியில உடனே உடையது மற்ற பல ஈவன் கொரோனால வந்து அவங்க தளவு சொல்லுவாங்க நாங்க தளவு விளம்போம் இந்த மாதிரி வந்து இந்த வரும் தேர்தலில் இந்த தீம் வந்து எடுபடாது சார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர்ராஜா அவர்கள் சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய மரபணுவை மாற்றி கொண்டால் மட்டும்தான் தான் தமிழ்நாட்டுல தல தூக்க முடியும் அவர் குறிப்பிடுற அந்த மரபணு எது சார் அதிமுக ஒரு பெரிய செக்ஷன் பிஜேபியோட உறவு இல்லாமல் இருந்தால் நம்ம இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க சார் இதில் உண்மைதான் இதில் எந்த அவருடைய கருத்து அது வந்து சில பேர் கருத்து வந்து இல்லை பிஜேபியோட இருந்து இணைந்து இயங்கணும் முதல்ல இருந்து சில மாற்றங்கள் பிஜேபி அறிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அப்போ அந்த போலரைசேஷன் இருக்குது போல இருக்கணும்னு அவசியம் இல்லையே இது வந்து ஏன்னா இந்த ரெண்டு கருத்துக்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கல இல்லை நானும் கூட நினைக்கிறேன் பிஜேபி இந்த இடத்துல வந்து சில விஷயம் நான் இருந்த கட்சி நான் முதல்ல ஒரு கட்சின்னு தேர்ந்தெடுத்து இருந்தது பிஜேபி தான் ஆனாலும் நான் சொல்கிறேன் அவங்க நிலைப்பாடுகள்ல சில வித்தியாசங்கள் வரணும் இப்போ இந்த ஜிஎஸ்டியில் எடுத்த நிலைப்பாடெல்லாம் எவ்வளவு பெரிய அரசியல் தாக்கத்தை உருவாக்குதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஓகே இதை நான் சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து அதனால வந்து நான் பிஜேபின்ற கட்சியை மதிக்கலனும் மோடின்ற ஒரு மனிதரை நான் மதிக்கலனும் அர்த்தம் கிடையாது ஓகே நான் ஏடிஎம்கே சார் நான் ஏடிஎம்கேல இருக்கிறப்போ என் கட்சி வந்து நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்ன்றத முடிஞ்ச வரைக்கும் உட்கட்சி போரம்ஸ்ல சொல்லுவோம் சில விஷயங்கள் முதல்வரே ஒரு நிலைப்பாடு எடுக்கிறான்றப்போ அதுக்கு வலுவூட்டும் வகையில நாங்க பேசத்தான் ஜீவம் சரி அதிமுக அரசு கிட்ட குறைகளும் இருக்கிறது நிறைகளும் இருக்கிறது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொல்லா இருக்கிறது செயலாக இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முன்வைக்கிறாங்க கேப்டன் அவர்கள் மேலே நான் பெரிய மதிப்பு வச்சுருக்கிறேன் இதுவரைக்கும் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு வார்த்தை நான் பேசினேன் கிடையாது நான் ஒரு தலைவர் என்பதை விட மிக ஆழமான என்னை நேசிக்கக்கூடிய நண்பர் என்று நான் இன்னும் நினைக்கிற மனிதர் அவர் ஓகே அவருடைய கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வரும் தேர்தலில் வந்து நல்ல சீட்டு வாங்கணும் அலையன்ஸ்ல நினைச்சு அவங்க செயல்படுவது அவர்களை உரிமைன்னு நினைக்கிறேன் அந்த உரிமையின் விளைப்பாடாக சில நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க பல நிறைகளை அவர்கள் பொதுவெளியில் வெளியில் நாங்கள் செஞ்ச விஷயத்துல பல நல்ல விஷயங்களை அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க டாஸ்மாக் விஷயத்துல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து அம்மா சொன்ன மாதிரி நீங்க கடைகளை மூடி வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா கூட்டணி பேரத்திற்காக இடஒதுக்கீட்டுக்கா இடங்கள் ஒதுக்கீட்டுக்கா அது மாதிரி அது மாதிரி நான் கொச்சப்படுத்த விரும்பலை என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க தொண்டர்களை நல்லா வச்சுருக்கணும் அவங்கள ஊக்கத்தோடு தொண்டர்கள் கிங்காக இருக்கணும் நினைக்கிறதுல எந்த தவறும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அது அது சார்ந்து அவர்கள் முன்வைத்த கருத்து தான் நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் தேர்தல் பேரம் அது மாதிரிலாம் நான் கொச்சைப்படுத்த விரும்பல சசிகலா அவர்கள் வெளிவந்த பிறகாக அதிமுகவுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படும் அப்படின்னு டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி சொல்றார் இது குறித்து கட்சி தலைவர்கள் அண்ணன் ஈபிஎஸ் அண்ணன் ஊபிஎஸ் இருவரும் நல்லா ஆய்ந்து எப்போ முடிவுகள் எடுக்கணுமோ அப்போ எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாமல் இப்போ அவங்க எதுவும் வெளியே வர்றாங்க வரலன்னு எதுவும் சொல்லலை அவர்கள் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு ஸ்பெக்குலேட் பண்ண நான் விரும்பலை என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா இருந்த நேரத்தில் விட்டு சென்ற ஒன்றரை கோடி ஊக்கமிக்க தொண்டர்கள் மீண்டும் எங்களுக்கு அதே ஊக்கத்துடன் அதே உற்சாகத்துடன் பணிபுரிய அளவுக்கு டிசம்பருக்குள்ள நாங்கள் பண்ணிட முடியும் நினைக்கிறோம் அதுக்காக எல்லாருமே என்ன கொண்டிருக்கிறோம் எடுக்க போறாங்க எங்க கட்சி மூத்த தலைவர்கள் இதுல என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து இதுல கமெண்ட் பண்ண முடியும் சசிகலா அவர்களினுடைய வருகைக்கு பிறகாக அவர்களை அதிமுக எப்படி பார்க்கும் எப்படி அணுகும் எப்போ வர்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஓகே பிப்ரவரி எண்டாக இருக்கலாம் ஏப்ரல் எண்டாக இருக்கலாம் அதுலேயே வந்து நான் தெளிவு இல்லை அப்படிங்கிறப்ப இந்த தேர்தலில் அவர்களுடைய தாக்கம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது அவங்க ஒருவேளை முன்னால் வந்துட்டாங்கன்னா அப்போ எங்கள் தலைவர்கள் நல்ல முடிவெடுத்து என்ன நிலைப்பாடுன்னு அறிவிக்க போகிறாங்க அது வரைக்கும் காத்திருக்கிறதா ஒரு ஒரு நல்ல தொண்டனாக ஒரு கட்சி நிர்வாகியாக என்னுடைய படின்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் பதினோரு அடி கொந்தகை மணலூர் மாதிரியான இடங்களில் நடக்கக்கூடிய அகழாய்வுகளில் நிறைய பொருட்கள் கிடைக்குது குறிப்பாக எலும்பு கூடுகள் கிடைத்த அதனுடைய டிஎன்ஏ மாதிரியை பரிசோதனைக்கு அனுப்பணும் அப்படின்ற சில வேலைகள் நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக நிதிகள் முறையாக கிடைக்கிறதா இதுக்கு நிதி தாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது இல்ல சொல்லியிருக்காங்க அது உண்மை கிடையாது மத்திய அரசாங்கத்தில் நிதி கேட்டும் கிடைக்கல ஆனால் நாங்கள் இப்போ ஸ்பென்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் மத்திய அரசாங்கத்துல ஒரு நல்ல விஷயம் அவங்க பண்ணியிருக்குது அதிச்சநல்லூர் மியூசியம் அவங்களே எடுத்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கீழடி மியூசியம் நம்ம பண்ணுறோம் பன்னெண்டரை கோடி முதல்வரை அறிவிச்சிருக்கிறாரு இதுவரைக்கும் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் எவ்வளவு ஒதுக்கப்பட்டதோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மியூசியம்ஸ் ஆர்கியாலஜி மற்றும் தமிழ் வளர்ச்சி இந்த நாலு துறைகளுக்கும் ஒம்பது வருஷத்தில் ஒதுக்குறது போல் இந்த வருஷம் எண்பது விழுக்காடு அந்த ஒம்பது வருஷத்தில் எயிட்டி பர்சன்ட் இந்த ஒரு வருஷத்தில் முதல்வர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு அந்த செயல்பாடுகள் நல்லா நடந்திருக்கு தாமிரபரணிக்கரை ஆற்றங்கரை ஓரமாக இப்போ வந்து மிக முக்கியமான ஆய்வுகள் மேக்ரோ ஸ்டடீஸ் இருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி ஏழு இடங்கள் நம்ம கீழடி மன குந்தகை அகரம் இங்கிட்டு வந்து சிவகலை ஆச்சுநல்லூர் நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய கொடுமணல் ஏழு அகழ்வாய்வுகள் ஒரே நேரத்தில் நடக்கிறது தமிழ்நாட்டில் ரெக்கார்டு சார் இது வந்து இதை தொல்லியல் என்பதை ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்டாக இன்றைக்கி எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் இந்த பிஜி அறிவித்தோம் பிஜி கோர்ஸ் வந்து அறிவித்தோம் அது அறிவித்த உடனே முப்பது மடங்கு அதுக்கு அப்ளிகேஷன் வந்துருக்கு இன்றைக்கி என்ஜினியரிங் காலேஜில் அப்ளிகேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சீட் எவ்வளவு இருக்கோ அதை விட ஒரு ஒன்று புள்ளி ஒன்று பெர்சன்ட் தான் அதில் வந்து வந்திருக்கிறது இதில் இதுல முப்பது மடங்கு எங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு இந்த துறையை வந்து ஒரு பொற்காலமாக அண்ணன் எடப்பாடியான கீழே உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன் ரஜினிகாந்த் அவர்களினுடைய அரசியல் வருகை தீவிரம் அடைந்திருக்கிறது இருக்கிறது அவர்களுடைய வருகை அதிமுகவுக்கு சவாலா சாதகமா ஏசிஎஸ் அவர்களுடைய கல்லூரியில முதல் முறையாக அவர் இதை பத்தி சொன்னார் வந்தா நான் வந்து புரட்சித் தலைவர் ஆட்சியை தருவேன் என்று சொன்னார் இப்ப அதே நிலைப்பாட்டில் இருக்கிறாரா ஏன்னா அதுக்கப்புறம் கலைஞருக்கு அஞ்சலி செலுத்தும் போது பல விஷயங்களை பேசினார் அவர் வந்து இப்போ எந்த நிலைப்பாட்டில் வர நினைக்கிறாரு அவர் எந்த ரோல் மாடல்ஸை எடுத்துகிட்டு வரப்போகிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து அரசியல் நிலைப்பாடு எடுக்க முடியும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து அவர்களுடைய வாக்குகள் ஈர்க்கப்பட போகிறது ஏன்னா ரசிகர்களை மட்டுமே வைத்து ஈர்க்க முடியாது அவரே சொல்லியிருக்கிறார் மாதிரி ஒரு எழுச்சி உண்டாக வேண்டும் அந்த எழுச்சியை உண்டாக்குங்க அப்புறம் நான் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு இந்த அவர் இதை சொல்லி ஒரு ஆறு ஏழு மாதங்கள் ஆயிடுச்சு யாரும் இருக்கிற மாதிரி தெரியல எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் பரந்தப்பட்ட இடங்களுக்கும் பதிலளித்ததற்கு நியூஸ் தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக நன்றி தெரிவித்துள்ள நன்றி மீண்டும் மற்றொரு ஒரு வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்